ஹலோ, ஹோப் யூஆர் டூயிங் குட். இன்றைக்கி நாங்கள் ஸ்ட்ரீட் சைட் சாண்ட்விச் ரெசிபி ட்ரை பண்ணுறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். கொத்தமல்லி ஒரு கப், புதினா இலை 10 to 15, ஒரு பச்சை மிளகா, ஒரு பீஸ் நெல்லிக்காய், ஒரு பீஸ் இது ஒரு நெல்லிக்காய் இல்லை, ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு ஸ்பூன் காலா நமக். இதில் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, காலா நமக் இல்லாதவங்க வீட்டில் கல்லுப்பு போட்டுக்கலாம், அண்ட் நெல்லிக்காய் இல்லாதவங்க மேங்கோ அல்லது லைம் புழிஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம க்ரீன் சட்னிக்கு தேவையான பொருட்கள். இதை நான் உங்களுக்கு மிக்சியில் அரைச்சிட்டு அந்த கன்சிஸ்டன்சி இப்போ காட்டுறேன். சாண்ட்விச்க்கு ஸ்டஃபிங்க்கு வெங்காயம், வெள்ளரிக்காய், தக்காளி, பட்டர் டோஸ்ட் பண்ணுறதுக்கு அண்ட் சீஸ் ஸ்லைசஸ் உள்ளே வைக்கிறதுக்கு, இவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் நம்ம நான் சொன்ன இந்த க்ரீன் சட்னிக்கு தேவையான இந்த இன்க்ரீடியன்ஸை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அந்த காமிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நிறைய பேர் வீட்டில் டோஸ்டரோ இல்லை சாண்ட்விச் மேக்கர் இல்லாதவங்களுக்கு ஈஸியாக பேனில் எப்படி பண்ணுறதுன்றது இந்த ரெசிபி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பட்டர் எடுத்து பேனில் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து ரெண்டு பக்கமும் தேய்ச்சிருங்க. நான் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறேன், அதனால் சாண்ட்விச்சுக்கு தனியாக நான் வந்து சால்ட்டோ பெப்பரோ ஆட் பண்ண போகிறதில்ல. நான் சைட்ஸ் கட் பண்ணலை, பிகாஸ் வீட்டில் எல்லாருமே அந்த பிரெட் சைட் சாப்பிடுவாங்க, அதனால் நான் கட் பண்ணல. இஃப் யூ டோன்ட் ப்ரிஃபர் இட், அதை முதலே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை சாண்ட்விச்சில் இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு பக்கமும் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சட்னி எடுத்து ஒரு பக்கமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் காய்கறி, வெஜிடபிள்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு நான் ஹாஃப் சீஸ் ஸ்லைஸ் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 seconds டைம் கொடுங்க. இதை அதுக்குள்ளேயே கீழே வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள், டோஸ்ட் ஆயிருக்கான்னு. டோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ ஒரு 2 seconds அப்படியே வச்சிங்கன்னா இந்த சீஸ் இதோட ஒட்டிக்கும். ஒரு 10 seconds இதில் வச்சாச்சு. அப்படியே இதை பிளேட்டுக்கு மாற்றி கெச்சப் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரெடி. நீங்கள் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் பாருங்கள், சீஸோட க்ரீன் சாண்ட்விச் அண்ட் த வெஜிடபிள்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு வெரி சிம்பிள் ரெசிபி, நம்ம ஏர்போர்ட் சைட்லேயோ இல்லை ட்ராவல் பண்ணுறச்ச கடையில் கிடைக்கிற இந்த சிம்பிள் சாண்ட்விச் உங்களுக்கு சொல்கிறேன். இது வீட்டில் பெரியவங்களுக்கு டோஸ்ட் பண்ணது பிடிக்காத சாப்பிட பிடிக்காதவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி ஈஸியாக இருக்கும். நம்ம பிளெயின் ப்ரெட்டில் ஓரம் கட் பண்ணிவிட்டு நான் வெறும் சால்டட் பட்டர் தடவுறேன். இதில் இந்த சால்டட் பட்டரில் ரெண்டு தக்காளி, 2 பீஸ் குக்கம்பர் இதை வச்சுட்டு
இப்போ இந்த ரோட் சைடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறச்ச பார்த்தீங்கன்னா டோஸ்ட் பண்ணாத சில பேக்டு சாண்ட்விச்சஸ்லாம் இருக்கும். அந்த சாண்ட்விச் ஓட டேஸ்ட் இப்படி தான் இருக்கும். பிளெயின் ப்ரெட்டில் சால்ட்டட் பட்டரோட ரெண்டு காய்கறிகளில் ஆட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் உள்ள சால்ட்டும் தூவிக்கலாம், இல்லை நம்ம பண்ண அந்த சட்னி கூட அதோட சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ரெசிபிஸ் ரோட் சைடு சாண்ட்விச் அண்ட் அ பிளெயின் சாண்ட்விச் தட் கேன் பி யூஸ்ட் ஃபார் எல்டர்லி பீப்புள் டூ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வி நோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ரெசிபி, பட் நிறைய பேர் நம்ம வீட்டில் டெய்லி ட்ரை பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் வி வுட் லைக் டு ஹியர் ஃப்ரம் யூ. எப்படி நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அவர் சேனல். தேங்க் யூ.